இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 48 அதிகாரம் 14 திருவசனம். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, நம் நல்ல தேவனின் இனிமையான வசனங்களை உங்களிடம் கொண்டு வருவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் நல்ல தேவன். நாம் பேசுவதையும் பொறுமையுடன் கேட்டு திருவசனத்தின் மூலம் நமக்கு தினமும் பதில் தருகின்ற இயேசு. இன்றைய தியானத்திற்கான வசனம் என்னவென்றால், இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். நம் வாழ்வில் நாம் எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம், நண்பர்களாக மாறுகின்றோம். நம் பள்ளி பருவத்தில், கல்லூரியில் உயிருக்கு உயிராய் பழகியிருப்போம். அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியோ முடிந்த பின் அவரவர்களுக்கு வாய்ப்புகளுக்கும் வரும் வசதிக்கும் ஏற்ப மேல் படிப்பிற்கோ அல்லது வேலைக்கோ வாழ்க்கை நம்மை நடத்துகிற திசையில் சென்று விடுகின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபருடனான நட்பும் மறைந்து போய் விடுகின்றது. ஏதோ ஒரு சிலர் மட்டும் கடைசி வரை நம்மோடு நண்பர்களாக தொடர்ந்து வருகின்றார்கள். அப்படிதானே? ஆனால் நம் இயேசுவோ என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கும் தேவன். நம் இறுதி காலம் வரை, மரணம் வரை நம்மோடு இருக்கும் தேவன். நம்மை விட்டு விலகாத தேவன். மறவாமல் நம்மை நேசித்து உடன் வருபவர் இயேசு ஒருவர்தான். வேறு யாருமே நம்முடன் அப்படி வர முடியாது. அது தப்பும் கிடையாது. அதுதான் வாழ்வின் யதார்த்தம், சத்தியம், வாழ்வின் இயல்பு. நம் கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அனைவருமே ஒரு நாள் நம்மை பிரிவார்கள். அல்லது நாம் முதலில் அவர்களை விட்டு பிரிந்து விடுவோம். ஆனால் என்றென்றும் நம்மை கைவிடாமல் வலக்கரம் பிடித்து நடத்தும் ஒரே ஒருவர் நம் ஆண்டவர்தான். என்னுடைய வருங்காலம் எப்படியாயிருக்குமோ, அடுத்தது என் வாழ்வில் என்ன நடக்குமோ என்றெல்லாம் யோசித்து பயப்படாதீர்கள். உங்களை வெட்கப்படாமல் இறுதி வரை இயேசு நடத்தி செல்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என்றென்றும் எங்களோடு இருக்கும் கிருபைக்காக நன்றி. தகப்பனே, யார் எங்களை மறந்து எங்களை விட்டு விலகினாலும் ஒரு நாளும் விலகாமல் இறுதி வரை வழி நடத்துவேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு துதிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய பேர் அன்பு அளவில்லாதது. சதா காலமும் எங்கள் தேவன், இறப்பு வரையும் அதற்கு பிறகும் எங்களை நடத்துவீர் எங்கள் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.